மயிலாடுதுறையில் தருமபுரம் ஆதீன தொடக்கப்பள்ளியில் மாணவ மாணவியரின் பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகளுடன் சமத்துவ பொங்கல் விழா உற்சாகமாக கொண்டாடப்பட்டது. இது தொடர்பாக எமது செய்தியாளர் சுந்தரமூர்த்தி வழங்கும் கூடுதல் தகவல்களை தற்போது கேட்கலாம். சுந்தரமூர்த்தி, சொல்லுங்க. தருமபுரம் ஆதீன தொடக்கப்பள்ளியில பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகளுடன் சமத்துவ பொங்கல் விழா கொண்டாடப்பட்டு வருது. எவ்வளவு உற்சாகமா கொண்டாடப்பட்டு வருது? மாணவ மாணவிகள் எவ்வளவு உற்சாகமா நிகழ்ச்சியில பங்கு பெற்று இருக்காங்க? ரம்யா, மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை அருகே தருமபுரத்துல வந்து தருமபுரம் ஆதீனுக்கு சொந்தமான அரசு உதவி பெறும் தோக்கப்பள்ளி அமைந்துள்ளது. இந்த தோக்கப்பள்ளியில வந்து ஒரு 850 மாணவ மாணவிகள் 1ஆம் வகுப்பு முதல் 5ஆம் வகுப்பு வரை பயின்று வராங்க. இன்னைக்கு அந்த ஸ்கூல்ல வந்து பொங்கல், சமத்துவ பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது. இதை முன்னிட்டு மாணவ மாணவிகள் எல்லாம் புத்தாடை அணிந்து வந்தாங்க. மாணவர்கள் பெரும்பாலும் பாரம்பரிய வேட்டி சட்டை ட்ரெஸ்ல வந்துருந்தாங்க. இன்னைக்கு வந்து முதல்ல வந்து பொங்கல் வைத்து கொண்டாடினாங்க. நூற்றுக்கணக்கான குழந்தைகள் வந்து பொங்கலோ பொங்கல்னு உற்சாக கூக்குரலிட்டு பொங்கல் விழாவை கொண்டாடி அங்கேயே உட்கார்ந்து அனைவரும் பொங்கலை சாப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் பாரம்பரிய கலை விழா மற்றும் விளையாட்டு விழாக்கள் நடைபெற்றது. கலை விழாக்கள்ல பாத்தீங்கன்னா அங்கு பயிலும் மாணவ மாணவிகளே பொய்க்கால் குதிரை, ஒயிலாட்டம், மயிலாட்டம், கரகாட்டம் உள்ளிட்ட பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகளை நடத்தினாங்க. அதை தொடர்ந்து வந்து மிகப்பெரிய அளவில் ஒரு ரங்கோலி போட்டி நடந்தது. நூற்றுக்கணக்கான பள்ளி குழந்தைகள் பங்கேற்று வண்ண வண்ண கோலங்கள் இட்டு அதில் பங்கேற்றாங்க. தொடர்ந்து வந்து பானை உடைத்தல், பம்பரம் குத்துதல், நம்ம தூக்கே கிட்டு மறந்து போன கிள்ளிக்கோடு, கிட்டிப்புல், கல்லாங்காய் ஆட்டம்ங்கிற கல்லை தூக்கி போட்டு விளையா பிடிச்சி விளையாடுறது, உரியடித்தல், இதே போல விளையாட்டுகள் விளையாண்டாங்க. அதனை அடுத்து இந்த கரகாட்ட கோஷ்டி, அந்த மேலதாளங்கள் முழங்க நூற்றுக்கணக்கான மாணவ மாணவிகள் கையில் கரும்புகளை பிடித்தபடி தருமபுரத்தின் 4 வீடுகளிலும் சுற்றி வந்து ஒவ்வொரு வீட்டிலும் வந்து பொங்கல் வாழ்த்து கூறியபடியே சென்றாங்க. உற்சாகமாக அனைவரும் ஒருவருக்கு ஒருவர் ஆற தழுவி பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார்கள். ரம்யா, சமத்துவ பொங்கல் விழா கொண்டாட்டத்தை பற்றிய பதிவுகளுக்கு நன்றி சுந்தரமூர்த்தி.